நான் ஸ்ரீதேவி, வாய்ஸ் ஆன் தமிழ்லேருந்து வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து புதுமுகங்கள்லாம் சேர்ந்து நடித்த ஒரு அழகான படத்தை வந்து பார்க்குறதுக்கு எல்லோரும் தியேட்டருக்கு வந்திருக்காங்க. அந்த புதுமுகங்கள்லாம் நடித்த படத்துக்கு பேர் குடிமகன். அந்த குடிமகன்ங்கிற பேர்லேயே நமக்கு தெரியுது இந்த படம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த குடிமகன்ங்கிற படம் வந்து மக்களுக்கு வந்து கருத்து சொல்கிறதுக்காக உள்ள படமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு கருத்து சொல்ல வராங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ நம்ம ஆடியன்ஸ்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குதுங்க படம், ரொம்ப நல்லா எல்லோரும் குடியத்தை பற்றி எல்லாம் நல்லா காமிக்கிறாங்க. நல்லா எல்லாம் பார்த்து நல்லா பண்ண மாறணும். ஆமாம், நல்லா ஆமாம், நல்லா இருக்குங்க படம். செம்மையாக இருந்தார் ஹீரோயின். பயங்கரம் ஸ்டோரி வந்து குடிமகனை பற்றி, குடியது குடியத்தை எப்படி ஒழுகிறதுன்னு சொல்லி எடுத்தாங்க. ஆமாங்க, சாங்ஸ்லாம் நல்லா எடுத்துருந்தாங்க. ஃபேமிலியோடு பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். சூப்பரான மூவி. குடிச்சிட்டு ஃபேமிலியெலாம் டிஸ்டர்ப் பண்ணுங்களா, அதெல்லாம் எப்படி ஒழுக்கிறதுன்னு பற்றி எடுத்துருக்காங்க. தேங்க்யூ மேடம், நல்லா இருந்தது மேடம். இந்த குடியை பற்றி, இந்த ஒழிப்பதுக்காக, பேச்சுலருக்காக, பேச்சுலர் அசஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆமாம் மேம், ஆமாம், ஆக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. இது காமெடியோட கருத்து அதில் நிறையவே மேம்பட்டுருக்கு. சாங்ஸ் பரவாயில்லண்ணா. ஹீரோயினி ஜெனிஃபர் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. புதுசாக என்ன தோணுச்சுன்னா, இப்போ இதுக்கு லவ் ஸ்டோரி இருக்குது, ப்ளஸ் கருத்து தற்போதைய சூழ்நிலையோட கருத்து நல்லா இருந்தது. நல்ல மெசேஜ் இருக்கு, மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு. நல்லா இருந்தது. ஆமாம், பார்க்குற மாதிரி இருக்கு, நான் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் கஷ்டமாக இருக்குது, அது மாதிரி இருக்கணும், அது மாதிரி. ஆமாம், வந்து தொலைநோக்கு பார்வையாக இருக்குது இந்த படம். வந்து பார்த்துட்டு அழுகாமல் யாருமே வர முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக எடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி படம் இந்த காலத்தில் வர்றது வந்து ரொம்ப அதிசயமாக இருக்குது. என்ன ஃபீல் பண்ணீங்க? இது வந்து இந்த படத்தை பார்த்த உடனே இது வந்து எல்லாருமே கம்பல்சரி பார்க்கணும், தமிழ்நாட்டிலுங்க எல்லாருமே பார்க்கணும். இது இவங்க சொன்ன கருத்தை வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா இந்த தமிழ்நாடு வந்து ரொம்ப வளமாக இருக்கும், குடும்பம் எல்லாமே சிறப்பாக அமையும். எல்லாமே நல்லா, சின்ன பையன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வந்து மக்கள் வந்து திருந்துறதுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து பின்பற்றி திருந்திக்கலாம், வாழ்க்கையில் நல்லாயிருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. குடி அப்படின்றத பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதனால் எவ்வளோ எஃபெக்ட்ஸ் வருது அதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உண்மையாக ரொம்ப நான் மக்கள்லாம் அவங்க ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு படம் இது, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஷியராக நடக்கும், ஷியராக கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். இந்த படம் மக்களுக்கான படம் தான், அது மக்களோட கதையை தான் எடுத்து பண்ணுறீங்கன்னா. என்னுடைய கதையை எடுத்து நான் பண்ணலை, வேறு தனி மனித கதையும் இல்லை, ஒரு நாவல் கதை இல்லை. தமிழ்நாட்டு மக்களோட இன்றைய உள்ள பிரச்சனையை எடுத்து தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். அது அவங்களுக்கான படம், அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும். இது அது அப்படி ஒரு விதி, இது பார்க்கலன்னா அது அவங்க மிஸ் ஆகணும், நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இது ஒரு சோஷியல் அவேர்னஸ்க்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. சோஷியல் அவேர்னஸ் மட்டும் இல்லை, ஒரு கமர்ஷியலாக சினிமா மீடியாவுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் காமெடி கலந்து ஜாலியாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம், ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு மீடியாவில் சொல்லியிருக்கோம், பட் அது பாசிட்டிவாக சொல்லிடுவாங்க. நல்லாவும் இருக்குது, படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு பதிவாக இருக்குது. பட் கண்டிப்பாக எல்லா மக்களும் வந்து பார்க்கணுங்கிறதும் என்னுடைய விருப்பம்ல, அவங்களே வந்து பார்ப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சமூக பிரச்சனை, இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்க சூழல், எல்லோரும் பாதிச்சுட்டு இருக்க ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு நான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அழகான படம் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல பதிவு, யாருக்கு அட்வைஸ் பண்ணலாம், ஒருத்தர் குடித்தா என்ன நடக்கும், ஒரு ஃபேமிலி எவ்வளோ பாதிக்கப்படுங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம். அப்போ அதை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குடும்பத்தில் இன்றைக்கி எல்லா குடும்பத்திலும் ஒரு குடிகாரங்கள் இருக்க கண்டிப்பாக இருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா அவங்க ஃபேமிலி அதுலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ஸா நேர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் ஜெய்குமார், நான் குடிமகன் படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ நான் மக்களோட இந்த படத்தை நான் பார்த்தேன். மக்கள் எனக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. குடிச்சிட்டு குடிகார நிம்மதியாக தூங்கிறான், குடும்பத்தில் இருக்க பெண்கள் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாங்கன்றத டைரக்டர் சதீஸ்வரன் அழகாக சொன்னார், அழகாக படம் பண்ணார். அந்த விஷயம் ரொம்ப ஆழமாக மக்கள் மனசில் போய் சேர்ந்துருக்கு. அவங்க எனக்கு காட்டின அன்பு, அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்ன விதம் எல்லாமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த படத்தை நீங்கள் திரையரங்கு வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். குடிமகன் அப்படின்னு பார்த்தோன்னே நமக்கு தெரியும், நம்ம நினச்சோம் நம்ம நாட்டுக்காக தான் ஏதோ ஒரு கருத்து சொல்ல வராங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த படத்தை பார்த்திங்கன்னா அந்த கருத்து வந்து ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒரு குடிமகனுக்கான உள்ள ஒரு கருத்துன்னு அப்படிங்கிறது நம்ம இந்த படத்தை பார்த்தவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பாங்க.
உங்கள் வீட்டில் யாராவது குடிக்கிறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த அவங்கள கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை வந்து காமிங்க. கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ஒருத்தர் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தால் அந்த வீடே எப்படி ரணக்கலப்படுதுங்கிறத அந்த மூவியில் வந்து தெள்ள தெளிவாக டைரக்டர் சார் சொல்லியிருக்காரு. நாட்டுக்கு ரொம்ப தேவையான, இளைஞர்களுக்கும் ரொம்ப தேவையான ஒரு கருத்து. அந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஆன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.